ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவர் அணி செயலாளர் அதர்வம் சேனலின் மனோஜ் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் வணக்கம். பெரியார் சிலை, அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பெரியார் சிலையை உடைப்பதுதான் இந்துக்களின் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா நடிகர் ஸ்டண்ட் நடிகராக இருக்கக்கூடிய கனல் கண்ணன் வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு. அது எந்த மேடையில் பேசினார், எதற்காக அவர் பேசினார், ஏன் வந்து பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு, அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இல்ல, நீங்க இந்த கனல் கண்ணன் ஒரு பார்ப்பனர் அல்லாத சூத்திரர் தான். ஆக அவருக்கு ஆர்எஸ்எஸ் முகாம்ல என்ன கற்பிக்கப்படுதோ அதை வந்து வெளியில கொட்டுறாரு, அவ்வளவுதான். நீங்க அவர் பெரிய குற்றவாளியா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா எச் ராஜா வகைராக்கள் நீங்க ஆர்எஸ்எஸ்க்கும் இந்துத்துவ அமைப்புகளுக்கும் வரக்கூடிய சூத்திரர்களிடமும் பஞ்சமர்களிடமும் ஏன் பெரியாரை எதிர்ப்பதா சொல்லுவாங்கன்னா, பெரியார் கடவுளை திட்டினவருப்பா, இந்து மத கடவுள்களையே குறிவச்சு அடிச்சவர், இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்தவர். அதனால் நாம் தார்மீக ரீதியாக பெரியாரை தாக்க வேண்டும், பெரியாரின் சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய, பெரியார் அவர்கள் எங்க பார்ப்பன கும்பலுக்கே வேட்டு வச்சவரு, நாங்க ஒரு 2000 வருஷமா உங்க முதுகில் சவாரி செஞ்சுட்டு இருந்தோம், அதை கண்டுபிடிச்சது பெரியார் தான், அந்த பெரியார் தான் பார்ப்பனர்கள் மட்டும்தான் நம்ம அத்தனை பேர்த்துக்குமான எதிரி அப்படின்ட்டு எங்களை அடையாளப்படுத்திட்டாருப்பா அப்படின்னு இதை சொல்ல முடியாது சூத்திர சங்கிகளிடம். மாறாக வேறு கதையை தான் சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்துத்துவ அமைப்புல இருக்கக்கூடிய நீங்க சூத்திரர்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் தான் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சங்கி ஒரு தொழில் செய்யறார், ஒரு பார்ப்பன அல்லாத இன்னொரு சங்கி வேலைக்கு போறார், அவர் காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே இஸ்லாமியரால் அவருக்கு எந்த வித பாதிப்புமே இருக்காது. மாறாக அவருடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறது, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சாதி இடஒதுக்கீட்டை பறிக்கிறது, கல்வியை பறிக்கிறது, இது இத்தனை வேலைகளையும் யாரு செஞ்சிருப்பாங்கன்னா பார்ப்பன கும்பல் தான் செஞ்சிருக்கும். ஆனா இந்த சூத்திர சங்கிகளுக்கு இது தெரியாது. ஆக அந்த நிலைமையில் தான் அவங்க வாழ்றாங்க. ஆக இவர்கள் இப்படி பேசுவதன் மூலியமாக திருப்பி எதிர்வினைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் திருப்பி கடவுளுடைய கோயிலை தாக்கிட மாட்டோமா, சிலைய உடைச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்படி ஒண்ணு நடந்துட்டா இருக்கக்கூடிய அத்தனை சூத்திர இந்துக்களையும் பஞ்சம இந்துக்களையும் போலரைஸ் பண்ணி வாங்க நம்ம இவங்களை எதிர்ப்போம் அப்படின்னு அந்த படைக்கு இவங்க தலைவனாகலான்னு ரொம்ப நாளா பாக்குறாங்க. ஆனா இங்க என்ன கெடுவாய்ப்பா போயிருச்சுன்னா, இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், இந்துக்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா இங்கே சித்தாந்த தலைமையாக இந்த இந்துக்களுக்கு, அதாவது இந்துக்களாக தங்களை அறியக்கூடிய தமிழர்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா பெரியார் தான். அப்படியே அரசியல் களத்துக்கு வந்தா அண்ணாதான் மூலவராக இருக்கிறார். அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் வந்தாரு, ஸ்டாலின் இருக்கார். ஆக அது இதுதான் அவங்களுக்கு கடுப்பே. நம் சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் சித்தாந்தம் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. இனி சொல்ல போனா நம்ம தான் மைனாரிட்டி. ஆக இந்த மைனாரிட்டிகளை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த சூத்திர பசங்களும் பஞ்சம பசங்களும் சுத்திட்டு இருக்காங்களே, இதுல இருந்து எப்படி அவங்களை டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறக்காக தான் பெரும்பான்மையாக நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் பின்னாடி திரள வைப்பதற்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்படிதான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. மேலும் கூடுதலாக இதை நம்ம பர்சனலா எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா பெரியார் சிலைய உடைக்கிறதுனா நீ உடைச்சுக்கோ, அதனால இங்க நமக்கு ஒண்ணும் நடந்துட போறது கிடையாது. ஆனா அதை மீறி நீ கை வைக்க கூடாது, அதற்கு நாங்க விடமாட்டோம்னு நம்ம நிற்பது வேறு. நாம் சொல்ல வருவது, இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியலுக்கு நாம் ஒரு காலம் பலியாக போவது கிடையாது. இங்கே நமக்கான எதிரிகள் பார்ப்பன கும்பலும் பார்ப்பனியமும் தானே ஒழிய, சாமி கும்பிடுற சூத்திர இந்துக்களும் பஞ்சம இந்துக்களும் நமக்கான எதிரிகள் கிடையாது. நீங்க ஒரு மனிதருக்குங்க பல அடையாளங்கள் இருக்கலாம். ஒரே மனிதனுக்கு மத அடையாளமும் இருக்கலாம், இனவழி அடையாளமும் இருக்கலாம், மொழிவழி அடையாளமும் இருக்கலாம். ஆக அதன்படி இங்கே வாழக்கூடியவர்கள் தங்களை இந்துக்களா கருதிக்கலாம். ஆனா அதை விட பிரதான அடையாளம் என்பது மரபு ரீதியாக திராவிடர்கள், தேசியன ரீதியாக தமிழர்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மூன்று அடையாளங்கள்ல இந்துங்கிற அடையாளத்துக்கு வேணா பெரியார் தலைவர் இல்லாம இருக்கலாம், ஆனா திராவிடருங்கிற அடையாளத்திற்கும் தமிழருங்கிற அடையாளத்திற்கும் இங்கே தலைவராக பெரியார் தான் இருக்கார். ஆக அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து தமிழருங்கிற அடையாளத்திற்கும் திராவிடங்கிற அடையாளத்திற்கும் தலைவரா இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக மக்களிடையே இவர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஒற்றை அடையாளம் இந்து மட்டும்தாங்க, உன்னுடைய ஒற்றை அடையாளமான அந்த இந்துங்கிற அடையாளத்துக்கு எதிராக இருந்தவர் தான் இந்த பெரியார்.
ஆக அந்த பெரியாரை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற வகையில் தான் தொடர்ச்சியா இன்றைக்கு நேற்று இல்ல, நீங்க காலகாலமாக பெரியார் காலத்திலிருந்தே இந்த அஜெண்டாவை செட் பண்ணி தான் அவங்க பெரியாருக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தில் மக்கள் வீழும் வகையாக நாமும் கோட்டை விடு போவது கிடையாது. ஏன்னா நாம் ரொம்ப தெளிவா இருக்கோங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளும் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதத்தை சாடுறாங்க, இந்து மத கடவுளை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தர் போய் என்னைக்காச்சும் கோயில் சிலை உடைச்சிருக்காங்களா, கோயிலை சேதாரப்படுத்தி இருக்காங்களா? ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இலக்கு அந்த வெறுமனை கல்லு கிடையாது. எங்க இனத்தை சேர்ந்த மக்களை இந்த பார்ப்பனைய சிந்தனையிலிருந்து விடுவிக்க வேண்டும், பார்ப்பன அடிமைத்தன்மையிலிருந்து மீட்டெடுத்து மனிதர்களாகவும் தமிழர்களாகவும் வாழ வைக்க வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய இலக்கு. ஆக அதன் காரணமாக நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சிலையை உடைக்கிறதோ கோயிலை சேதப்படுத்துறதோ இது போன்ற காரியங்களை கடந்த 100 ஆண்டுகளாக நம்ம செஞ்சது கிடையாது. ஆக இதுதான் அவர்களுக்கான தோல்வியா அவங்க கருதுறாங்க. நம்மளை எப்படியாச்சும் உணர்ச்சிவயப்படுத்தணும், நம்ம ஏதாச்சும் தவறு செய்யணும், அதன் மூலியமாக நம்மளை தனிமைப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க 100 ஆண்டு காலமாக காத்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு எச் ராஜா அந்த வேலைய செய்ய முற்பட்டாரு, இப்போது இந்த சூத்திர முன்னங்கள் எல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. எது நடந்தாலும் நாம் தெளிவாக இருக்கிறோம், நமக்கான ஒற்றை எதிரிகள் பார்ப்பன கும்பலும் பார்ப்பனிய இந்து மதம் தானே ஒழிய இந்துக்களாக தங்களை கருதி கொண்டு வாழக்கூடிய நம் இனத்தை சேர்ந்த மக்கள் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எச் ராஜாவும் இதே போலதான் பெரியார் சிலையை உடைக்கணும், லெலின் சிலை எப்படி உடைக்கப்பட்டதோ அதே போல பெரியார் சிலை உடைக்கப்படும்னு சொன்னாங்க. அப்ப பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இப்ப அதன் தொடர்ச்சியாக அந்த சினிமா நடிகர் கமல் கண்ணன் வந்து பெரியார் சிலையை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருமே சொல்றக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பெரியார் சிலையை வந்து உடைச்சிட்டோம்னா அது இந்துக்களுடைய எழுச்சி நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரியார் வந்து இந்துக்களுக்கு எதுவும் துரோகமோ அல்லது இந்துக்களுக்கு வந்து அநீதியோ இழைச்சிருக்காரா? இல்ல, யார் இந்துக்கள் அப்படிங்கறதா இங்க கேள்வி. யார் இந்துக்கள்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் இந்துக்கள். இந்து முன்னணின்னு பேர் வச்சிருக்காங்க, இந்துக்களுக்கான அமைப்பு RSS அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் வேலை செய்வது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு மட்டுமாக தான் இருக்கும். நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாத போதோ கல்வியில் அநீதி ஏற்படும் போதோ எங்க இந்துக்களுக்காக நாங்க நிப்போம் அப்படின்னு ஓடோடி வந்தது கிடையாது. மாறாக பார்ப்பனர்களுக்கு ஒண்ணுனா மட்டும்தான் வந்து நிப்பாங்க. அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் அப்படின்னு இப்ப மேட்ச் பண்ணி பாருங்களேன். பெரியார் சிலை அகற்றப்பட்டு பெரியார் சிந்தனை அகற்றப்பட்டா இந்துக்களின் எழுச்சி நடக்கும் நிச்சயம். அதாவது பார்ப்பனர்களுக்கான எழுச்சி, அந்த பார்ப்பனர்களுக்கான தடைக்கல்லாக இங்க பெரியார் இருந்துட்டார். ஆக அதன் காரணமாக நேரடியா சொல்ல முடியாது இல்லைங்க எச்ராஜானால எங்க இனத்துக்கு மிகப்பெரிய வேட்டு வச்சவர் பெரியார் தான் சொல்ல முடியாது. அதனால இந்துக்களுங்க இந்துங்கிற அடையாளத்தை தரிச்சுட்டு இந்து எழுச்சி அப்படின்னு வேறு வார்த்தையே இதை வெளிப்படுத்துறாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்து இந்தியா இந்த செட்டப் எல்லாமே பார்ப்பனர்களுக்கு தான். நீங்க பார்ப்பனர்கள் தான் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணில் வாழாம ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குள்ளும் மூடுருவி வாழ்றாங்க. நீங்க தமிழர்களுக்குன்னா தமிழ்நாடுன்னு ஒரு சொந்த நாடு இருக்கு, காஷ்மீர்களுக்கு காஷ்மீர் இருக்கு, வங்காளிகளுக்கு வங்காள நாடு இருக்கு, பார்ப்பனர்களுக்குன்னு என்ன நிலப்பரப்பு இருக்கு, நிலப்பரப்பு இல்லை. அதன் காரணமா என்னன்ட்டாங்கன்னா இது ஒட்டுமொத்தமான ஒரே தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டா நீங்க தமிழ்நாட்டிலயும் வாழ்ந்துக்கலாம், கேரளாலையும் வாழ்ந்துக்கலாம். நீங்க இந்த செட்டப் ஆனது பார்ப்பனர்களைப் போலவே பனியாக்களுக்கும் நல்லா வழிவகுத்து இருக்கு. நீங்க பனியா கும்பல் எங்க வேணா வந்து தொழில் செய்யலாம், எங்க வேணா வந்து வளங்களை சுரண்டலாம். இதற்கு இந்த இந்தியாங்கிற செட்டப்பு ஒத்துழைக்குது. அதே போல எப்படி இந்தியாங்கிற செட்டப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்து அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருப்பது பார்ப்பனர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்களாக தான் இங்க இருக்காங்களே ஒழிய இந்துக்களாக இங்க யாருமே வாழல. ஆக அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான அடையாளம் இந்து அப்படின்னு வச்சுக்கிட்டா பார்ப்பனர்கள் ஒழிஞ்சுக்கலாம், தனியா பார்ப்பனர்கள் அப்படின்னு தெரிய மாட்டாங்க. நீங்க தமிழ் பேசக்கூடிய பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள்னு சொன்னாதான தமிழர்கள் ஒரு பக்கம் வந்துருவாங்க, பார்ப்பனர்கள் தனியா தெரிவாங்க. அதே மாதிரி நீங்க இந்தியாங்கிற செட்டப்புக்குள்ள பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாத மலையாளிகள் இப்படி பிரிச்சீங்கன்னா அப்பவும் பார்ப்பனர்கள் கொத்தா மாட்டிக்குவாங்க. ஆக இந்துங்கிற இந்த அடையாளத்துக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டா பார்ப்பனர்கள்னு நம்ம தனியா தெரிய மாட்டோம் அப்படிங்கறக்காக தான் இவங்க இந்துக்கள் இந்துக்கள் சொல்றாங்களே ஒழிய மற்றபடி இவர்கள் பேசுவது முழுக்கவே பார்ப்பன நலன்தான். கனல் கண்ணன் போன்ற சூத்திரங்களை வைத்து பேச வைப்பது இந்த சூத்திரம் உண்டங்களுக்கு தெரியாது. நாம் இருக்கக்கூடிய அமைப்பானது பார்ப்பனர்களுக்கானது, நமக்கானது கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக அதன் காரணமாக இந்த வலையில் போய் வீழ்ந்து இது போல உளறிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ கனல் கண்ணன் உளறி இருக்காரு இல்லைங்களா, இத கேட்டுட்டு
எந்த பாப்பா பையனும் போய் சிலையை உடைக்க மாட்டான், மாறாக கூலி வேலை செய்கிற எங்கள் இனத்தை சேர்ந்த சூத்திர பசங்க தான் யாராச்சும் போய் சிலையை உடைப்பாங்க, அதன் பிறகு ஜெயில தூக்கி போடுவாங்க, பல மாசம் ஜெயில கஷ்டப்பட போறது எங்க இனத்தை சேர்ந்தவங்க தானே ஒழிய பாப்பார பசங்க கிடையாது. இதுதான் நடக்க போகுது, வரலாறு நமக்கு அதுதான் சொல்லுது. இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்க ஏராளமான இந்துக்கள் வந்து தினமும் வந்து அந்த கோயிலை வழிபட்டுட்டு தான் போறாங்க, பெரியார் சிலையை கடந்துதான் போறாங்க. அந்த இந்துக்கள் யாருமே வந்து பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் அல்லது இடிக்க வேண்டும், எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, எங்களுடைய வழிபாடுக்கு இது எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. ஆனா தொடர்ச்சியாக இந்த இந்துத்துவ இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மட்டும் பெரியார் சிலை இருப்பதை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்து பெரியார் இந்துக்களுக்கு எதுவும் எதிரான எதுவும் செயல ஈடுபட்டாரா? எதற்காக இந்த இந்துத்துவ இயக்கங்கள் இந்த பெரியாரை மட்டும் குறிவச்சு இந்த இந்து மதத்துக்கு எதிராக காட்டி இந்துக்களுக்கு எதிரியாக நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க? இல்ல, நீங்க திராவிடர்னா பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு அர்த்தம். அந்த பார்ப்பனர் அல்லாதோருக்குள்ள பார்ப்பனர்களை தவிர்த்து 97% இருக்கக்கூடிய இந்துக்களும் அடக்கம் தான். இந்துக்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடிய பார்ப்பனர் அல்லாத தமிழர்களும் அடக்கம். அந்த தமிழர்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அந்த தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், மிக முக்கியமாக அந்த தமிழர்களின் சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும், பஞ்சமப்பட்டம் ஒழிய வேண்டும். உழைத்தவர் தான் பெரியார். அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்துக்களுக்கு தலைவரே இங்க பெரியார் தான். அதாவது பார்ப்பனர் அல்லாத 97% மக்களுக்கான தலைவராக இங்க பெரியார் தான் இருக்கார். ஆக அந்த பெரியார்ல பல கூறுகள் இருக்கு. நீங்க சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பார்ப்பனிய எதிர்ப்பு, இப்படி பல கூறுகள் இருக்கு. அதுல கடவுள் மறுப்புங்கிறது கடைசியா ஒரு செக்மெண்ட் மட்டும்தான். ஆனா இவர்கள் பெரியார் வந்து பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு, வேலை வாய்ப்புல இருந்து இடஒதுக்கீட்டுல இருந்து அவர்களின் உரிமையில இருந்து, இன்னும் சொல்ல போனா நீங்க அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகணுங்கிற விஷயத்துல கூட பெரியார் போராடி இருக்கார். ஆக அப்படி இருக்கும்போது இந்தந்த முகங்கள் எல்லாம் பெரியாருக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக வெறுமனே பெரியார் கடவுள் மறுப்பாளரா மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கம். நீங்க கேட்டது போல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போறாங்க, யாருக்குமே வராத கோபம் இவங்களுக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, அவர்களுக்கு கடவுள் மறுப்புங்கிறதையும் தாண்டி பெரியார் நமக்காக உழைத்தவர், நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா அதற்கு ஏதோ ஒரு வகையில் பெரியார் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற புரிதல் சராசரி பக்தர்களுக்கு இருக்கு. இவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல இந்த இயக்கமானது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களின் நலனுக்காகவும் பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். நீங்க அங்க இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கு பெருசா இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அங்க போனா வயிறு வளர்த்துக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபட்டுக்கலாம், அதற்கான ஸ்பேஸா உருவாக்கி கொடுக்குறாங்க. இதுலயும் குறிப்பிட வேண்டியது என்னன்னா, காந்தியார் படுகொலை செய்யப்படும் வரைக்குமே RSS-இல் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சேர முடியும்னு விதியே இருந்துச்சு. காந்தியின் படுகொலைக்கு பிறகு பார்ப்பன கும்பல் கொத்தா மாட்டுறாங்க. அதன் பிறகுதான் என்ன முடிவு பண்றாங்கன்னா, துரு துரு நம்ம களத்துல போய் மாட்டிக்கிட்டோம், இனி நம்ம இப்படி நேரடியா களத்துக்கு போகாம இந்த வேலையை செய்வதற்குன்னு அடியாளுகளை வச்சுக்கணும் அப்படின்ட்டு விதியை தளர்த்தி சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் RSS-ல இணைக்கலாம் அப்படிங்கிற விதியை அதன் பிறகுதான் கொண்டு வராங்க. ஆக இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான இயக்கம். ஆக அந்த முகாமில் இருந்து ஒரு குரல் பெரியாருக்கு எதிராக வருகிறதுனா, அது பார்ப்பனர்களின் குரல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ வந்து RSS-ல வந்து சாமானிய இந்துக்கள் யாரும் சேர முடியாத நிலை முன்னாடி இருந்துச்சா? ஆமா, நீங்க காந்தி படுகொலைக்கு பிறகுங்க RSS ஆனது தடை செய்யப்படுதுங்க, அதன் பிறகுதான் விதியே தளர்த்தப்படுது. நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் உறுப்பினராகவே சேர முடியும். நீங்க இங்க இருக்கிற மயிலாப்பூர் பாப்பா கூட அங்க போய் சேர முடியாது, அப்படி ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிளா தான் அது இருந்துச்சு. அதன் பிறகுதான் விதிகள் தளர்த்தப்படுது. இன்னும் அதுல என்னன்னா, தொண்டர்களா யாரு வேணா சேர்ந்துக்கலாம், ஆனா இன்றைக்கு வரைக்குமே RSS-இன் தலைமை பீடத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த, நாக்பூரை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் தலைவராக முடியும். இப்படி ஒரு விமர்சனம் வந்தவொடனே நடுவர் சுதர்சன் ஒரு நபரை எல்லாம் போட்டாங்க. ஆனா இப்போது வரைக்குமே 99% அந்த இடத்தை சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் நிரப்புறாங்க. அப்படின்னா அது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான இயக்கம் அப்படிங்கிறத அந்த முகாமில் இருக்கக்கூடிய நம்ம அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே எச்ராஜா முன்னாடி சொன்ன மாதிரி எச்ராஜா வந்து இதே போல பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னப்ப பல தலைவர்கள் அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, எச்ராஜா தொடர்ச்சியாக வன்முறை தூண்டும் வகையில் பேசிக்கொண்டே இருக்கிறாரு, அவர் வந்து குண்டர் சட்டத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்றதா என்னோட கருத்துன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப திமுகவுடைய ஆட்சி தான் இருக்கு,
இந்த கனல் கண்ணன் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்ல கைது செய்யப்படணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்போம். மேலும் கூடுதலா என்னன்னாங்க, திமுக ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. நீங்க திமுக ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு நகர்வு செஞ்சதுன்னா பார்த்தீங்களா, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான இயக்கம், இந்துக்களுக்கு எதிரான கட்சி நிபுணர்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே திமுக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீங்க இந்து பக்தர்களுக்கு சாதகமான நகர்வுகள் பண்ணுச்சுன்னு வைங்களேன், பண்ணுச்சுன்னா நம்ம கிட்ட வந்து என்ன பேசுவாங்கன்னா, பார்த்தீங்களா திமுக கொள்கையிலிருந்து தவறிடுச்சு, நீங்க திமுக விமர்சிப்பீங்களா அப்படின்னு நம்மளையும் தூண்டி விட்டு திமுக எதிராக பேச வைப்பாங்க. ஆக அவருடைய நோக்கம் என்பது திமுக நல்லது செஞ்சாலும் எதிர்க்கணும், கெட்டது செஞ்சாலும் எதிர்க்கணும், ஆக மொத்தத்துல திமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கறத அவருடைய அல்டிமேட் நோக்கம். ஆக அதன் காரணமாக ஒவ்வொரு முடிவுகளையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய நிர்பந்தமானது திமுக இருக்கு. ஆக அதன் காரணமாக தான் நம்ம எந்த நிகழ்வுகளுமே திமுக பெரிய நெருக்கடி நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ஒரு கட்சியாக இருக்கு, அதையும் தாண்டி அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. ஆக அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு எதிராக அனுதினமும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நாமும் திமுகக்கு நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம பெருசா திமுகக்கு எந்த நிர்பந்தமும் கொடுக்கறது இல்ல, சூழலை நம்மளே புரிஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி தோழர். நன்றி.